வணக்கம். 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஐந்து நாட்களுக்கு முன் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருக்கும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கும் ஜேஎஸ் கேக்கர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் சாதாரண மக்களின் சமுதாய மற்றும் பொருளாதார சமநிலைக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதில்லை என்று சொன்னார். அதற்கு அரசியல் கட்சிகளைத்தான் அரசியல் கட்சிகள் மேல்தான் படியை போட வேண்டுமே தவிர உச்ச நீதிமன்றத்தின் மேல் அல்ல என்று சொன்னார். இது தொடர்பாக ஒன்றை கவனிக்க வேண்டும். 2001ஆம் ஆண்டு அன்று பிரதம மந்திரியாக இருந்த திரு ஏ பி வாஜ்பாய் அவர்களின் அரசு இந்தியா அவருள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்க வேண்டும் என்று தீர்மானித்தது. அப்போது நான் சொன்னேன், இந்த பொதுத்துறை நிறுவனங்களை கள்ளப்பணம் வைத்திருப்பவர்களோ அல்லது பொதுத்துறை வங்கியிலிருந்து பணத்தை எடுத்தோ தான் எடுப்பவர்களோ தான் வாங்குவார்கள் என்று அன்றைய பிரதம மந்திரி திரு ஏ பி வாஜ்பாய் அவர்களுக்கு சொன்னேன். சிறிது காலம் கழிந்த பிறகு அவர் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமாக சென்றார். இந்த வேளையில் அன்று மத்திய அமைச்சராக இருந்த திரு எல் கே அத்வானி அவர்கள் மந்திரி சபையின் கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த மந்திரி சபையில் இந்தியாவின் அன்றைய இளம் பொதுத்துறை நிறுவனமாக இருந்த விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் என்ற பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு விற்பதென்று தீர்மானித்தது. அதன் பிறகு மத்திய அமைச்சர்கள் அன்று தலைமை நீதிபதியாக இருந்த வரையும் மற்ற நீதிபதிகளையும் அணுகினார்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும் என்று கோரினார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் விற்கலாம் என்று அவர்களுக்கு உறுதிமொழி அளித்தார். அதற்கு அடிப்படை வால்கோ ஜட்ஜ்மெண்ட் தான், நாங்கள் உங்களுக்கு வால்கோ ஜட்ஜ்மெண்டை தந்திருக்கிறோமே, இதற்கு மேல் உங்களுக்கு என்ன தயக்கம் என்று சொன்னார்கள். ஆனால் ஊடகங்கள் ஒன்றும் செய்தித்தாள்கள் மற்றும் டிவி சேனல்கள் இதை பற்றி பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மத்திய அமைச்சர்கள் ஊடகங்கள் செய்தித்தாள்கள் அனைத்தும் எங்களுடைய கையில் தான் இருக்கிறது, பயப்பட வேண்டாம், நாங்கள் எந்த தகவலும் வெளியே சொல்ல மாட்டோம் என்று உறுதியளித்தார்கள். 6 மாதம் கழிந்தது. ஒரு நாள் திடீரென்று எந்த காரணமுமின்றி எந்த வற்புறுத்தலுமின்றி அன்றைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் மத்திய அரசின் பொருளாதார கொள்கையில் உச்ச நீதிமன்றம் தலையிடாது என்று சொன்னார்.
அந்த அறிக்கைக்குள் ஒரு கட்ட நோக்கம் இருப்பது தெரிந்தது. அந்த பயம் உண்மையானதாகத்தான் இருந்தது. ஏனென்றால் சில நாட்களில் மத்திய அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் என்ற தனி நிறுவனத்தை டாட்டாவுக்கு விற்பது என்று மத்திய அமைச்சரவை தீர்மானித்தது. நான் உடனே திரு வாஜ்பாய் அவர்கள் அன்று பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கும் மற்றும் அன்றிருந்த முதலமைச்சர்களுக்கும் தனித்தனியாக கடிதங்கள் அனுப்பினேன். அந்த கடிதத்தில் டாட்டா வாங்கியிருப்பது பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து எடுத்த பணத்தை வைத்துத்தான் வாங்கியிருக்கிறார். இது பொதுப்பணத்தை வைத்து பொதுப்பொருளை எடுத்து தனியார் பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது, வேறு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னேன். திரு வாஜ்பாய் அவர்கள் அதிர்ந்து போனார்கள். இப்படி 6 மாதத்துக்கு முன் நடந்ததை குறித்து வைத்திருக்கிறார்களே. பிஎஸ்என்எல்ஐ அன்று கொடுத்த லோனுடன் கடனுடன் சேர்த்து விட்டார்களே என்று அதிர்ச்சி அடைந்தார். அவர் அமைச்சர்களிடம் பயங்கரமாக கோபப்பட்டார். ராஜினாமா செய்யப்போவதாக சொன்னார். ஆனால் மத்திய அமைச்சர்கள் கெஞ்சினார்கள், எங்களை காட்டின் நடுவில் விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள், ஒன்றும் தனியார் மயம் என்பது ஒன்றும் ஆகாத ஒரு நிலையில் இருக்கிறது, நீங்கள் விட்டுவிட்டு செல்லக்கூடாது, எங்களை அது பாதிக்கும் என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் திரு வாஜ்பாய் அவர்களை தொடர்ந்து பிரதம மந்திரியாக இருக்க கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் அவர்களிடம் இருந்த கடிதத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல மாட்டோம், எவ்வளவு எழுதினாலும் கடிதங்களும் வெளியே செல்ல மாட்டோம் என்று உறுதிமொழி அளித்தார்கள். ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பிரதம மந்திரிக்கும் சட்டையில் ஒரு கரை கூட படிய விடாமல் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று மாதட்டினார்கள். ஆனால் அவர் அதை மிகவும் கவலையுடன் தான் ஏற்றுக்கொண்டார். சிறிது காலம் கூட பிரதம மந்திரியாக இருப்பதென்று தீர்மானித்தார். அன்று சுதந்திரத்துக்கு முன் காந்திஜி சொன்னார், இந்திய நாட்டில் உள்ள ஒருவரை வஞ்சிப்பதாக இருந்தால், ஒரு நாடு அந்த நாட்டில் உள்ள ஒரு தனிநபரை வஞ்சிப்பதாக இருந்தால் அந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு அர்ஹதை இல்லை, சுதந்திரத்துக்கு தகுதி இல்லை என்று வந்துவிடும் என்று சொன்னார். இப்போது இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு நபரை அல்ல, 100 கோடி மக்களை வஞ்சித்து விட்டது. இந்த குற்றமானது அன்று செல்வி ஜெயலலிதா, அன்றைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா செய்த குற்றத்தை விட 1000 பங்கு பெரிய குற்றமாகும். இது தலைமை நீதிபதிக்கு அதிர்ச்சியை அளிக்கலாம், ஆனால் உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கேட்பதற்கு நன்றாக இல்லாமல் இருந்தாலும் அவர் இதை கேட்டுக்கொண்டுதான் கொள்ள வேண்டும். இது பிஎஸ்என்எல்லின் முடிவாக கருத முடியாது. இதனால் இந்த பிஎஸ்என்எல் ஒரு இளம் வயதிலேயே மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. நிச்சயமாக இது அன்றைய மத்திய அரசு செய்த ஒரு குற்றமாக இருக்கவே முடியாது. உச்ச
உச்சநீதிமன்றம் அதன் முழு பொறுப்பையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இது இன்றைய தலைமை நீதிபதி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவருக்கு தெரியும் சட்டத்தின் அடிப்படை என்னவென்று. சட்டத்தின் அடிப்படை என்னவென்றால், நாம் நிலத்தை உழும்போது நிலத்தை உழுதுவிட்டு அதை நிரப்பாக்குறோம், வயலை நிரப்பாக்குவதற்காக ஒரே நிரப்பாக்குவதற்காக என்ன செய்கிறோம், ஒரு மரத்தை வைத்து அதை நிரப்பாக்குகிறோம். அதை மரமடி என்று சொல்வார்கள், மர அடிப்பது என்று சொல்வார்கள். அதன் மேலே என்ன, ஒரு அளவுக்கு மேல் நிற்பதை எல்லாம் தட்டி தள்ளி நிரப்பாக்கிவிடும். அடியில் கிடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கா இருக்காது. இது வந்து உச்சநீதிமன்றமும் ஒரு அளவுக்கு மேல் வளர்ந்திருப்பவர்களை தட்டி தள்ள வேண்டுமே தவிர, அடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றவாளிகளை எல்லாம் தண்டித்து கொண்டிருப்பது உச்சநீதிமன்றத்தின் வேலை அல்ல. அளவுக்கு மேல் வளர்ந்தவர்களை தட்டாமல் வளர்வதற்கு முயற்சிப்பவர்களை தட்டுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆகவே திரு கேக்கர், நீதிபதி கேக்கர் அவர்கள் இந்த உச்ச நீதிமன்றம் மக்களிடம் இருந்து திருடி சென்ற அனைத்து பொருட்களையும் எந்த நிபந்தனையும் இன்றி மக்களிடம் சமர்ப்பித்த பிறகு அவர் இப்போது செல்லும் நியாயங்களை மக்களிடம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.